வணக்கம், இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பமே பாத்தீங்கன்னா மைக்கை ஆஃப் செய்வது என்ற சர்ச்சையில தான் வந்து தொடங்குகிறது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்று ஒரு சர்ச்சை. இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீட் பற்றி ஒரு விவாதம் வேண்டும் என்று கேட்கிறார். என்னுடைய மைக்கை வந்து ஆஃப் செய்து விட்டார்கள், அதை ஆன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆரம்பமே இப்படி இருக்குன்னா 5 வருடம் எப்படி இருக்க போகிறது என்று ஒரு கேள்வி. ஏன் விவாதிக்க இவர்களுக்கு துணிச்சல் இல்லையா, இல்ல எதை மறைக்க நினைக்கிறார்கள்? நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த நாட்டில் எது குறித்தும் ஒரு விவாதம் நடைபெற வேண்டியதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது நாம் என்ன நினைத்தோம்? இது ஒரு மைனாரிட்டி அரசாக அவர்கள் பதவியேற்கிறார்கள், அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, பலரை நம்பித்தான் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளை கழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களின் எண்ணிக்கை எப்பொழுது குறைந்ததோ அப்பொழுதே அவர்களுடைய முகத்தில் ஒரு சுரத்தை இல்லை, ஒரு எனர்ஜியே இல்லை. ரொம்ப சோர்ந்துதான் மோடியும் அமித்ஷாவும் காணப்பட்டார்கள். அல்லது அந்த பதவியேற்புகளா தொடங்கி சபாநாயகர் பதவியேற்க அந்த கணங்கள் வரை எல்லா இடங்களையும் பார்த்தோம். அவங்க பாடி லாங்குவேஜ்ல ஒரு பெரிய சுணக்கம் என்பது தெரிந்தது. அந்த சுணக்கம் என்பது மிகவும் நல்லது, அது ஜனநாயகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றே நாம் எல்லாம் கருதினோம். ஆனால் பதவியேற்று விழா நடக்கும் பொழுதே திருமா அவர்களுடைய மைக்கு ஆஃப் செய்யப்பட்ட செய்திகளை நாம் பார்த்தோம். அப்ப நாம் கூட அதை ஒரு பெருசாக எடுக்கல, அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்சாக இருக்குமோ, அதை நம்ம ரொம்ப எல்லாத்தையும் எடுத்த உடனே நம்ம பயன்படுத்த வேண்டாம் என்கிற அளவில் தான் நான் அதை ரொம்ப பெருசுபடுத்தல பொது. ஆனால் இப்ப நமக்கு ராகுல் அவர்கள் பேசுகிற போது அவர்கள் மைக்கை அமற்றிய பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு பிக்சராகத்தான் அது எனக்கு தோணுது, ஒரு சிக்னலாகவே எனக்கு படுகிறது. பொதுவாக இந்த புதிய பாராளுமன்றத்தை இவர்கள் கட்டியதே ஏனென்றால் தொழில்நுட்ப ரீதியாக பழைய பாராளுமன்றம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. தொழில்நுட்ப ரீதியாக இதில் யார் பேச வேண்டும், யாரோட மைக்கு இருக்க வேண்டும் என்பது தொடங்கி அனைத்தையும் தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த புதிய பாராளுமன்றம் கட்டப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அதற்கான எல்லா விஷயங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் குறித்தும் அரசுக்கு எதிரான ஒரு விவாதம் நடைபெறக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கராராக இருக்கிறார்கள். குறிப்பாக ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் சபாநாயகராக தேர்வு பெற்றதும் அவர் ஆற்றிய உரையே அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஏதோ ஒரு ஹெட் மாஸ்டரை போலவும், இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஆரம்ப பள்ளி கல்வியினுடைய மாணவர்களைப் போலவும் அவர் பேசிய பேச்சு என்பது ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரான ஒரு பேச்சு. அப்ப அவரு நான் எழுந்ததும் நீங்கள் எல்லாம் அமர வேண்டும் என்று தொடங்கி அவர் பேசிய பேச்சு என்பது ஏறக்குறைய அவர் அந்த பேச்சை பேசும் போதே முகநூல் முழுக்க RSS-இல் அவர் ஷாக்காவில் காக்கி டவுசர் அணிந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நண்பர்கள் பகிரத் தொடங்கினார்கள். எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 ஆண்டுகளில் இப்படியான படங்கள் இவ்வளவு பகிரப்பட்டதில்லை. ஆனால் அவர் வெளிப்படையாக தன்னை வெளிப்படுத்துகிற போது, அவர் காட்டிக் கொள்கிற போது எதிரிலும் அதற்கான எதிர்வினை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் நடைபெறுகிறது. ஏறக்குறைய 2 தினங்களாக அவர் RSS ஷாக்காக்களில் அரை டவுசர் காக்கி டவுசர் அணிந்த புகைப்படங்களை நிறைய நண்பர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். அப்ப இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகும் இவர்களுக்கு புத்தி வரவில்லை அல்லது இவர்கள் திருந்தவில்லை என்பதைத்தான் இந்த மைக்கு ஆஃப் பண்ணக்கூடிய செயல் என்பது உறுதியாக அறுதியாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஜெனிஃபர். நிச்சயமா இந்த மைக்கை அணைப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உளவியலை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே மன ரீதியாக இதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்படி எத்தனை விவாதத்தை இவர்களால் தவிர்க்க முடியும்? இன்றைக்கு நீட் வந்து நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது சம்பந்தமான ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா இந்த நீட் விடைத்தாள்கள் வந்து திறந்த வெளியில் திறந்த பெட்டிகளில் கிடப்பது ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த கேள்வித்தாள் எப்படி கசிந்தது என்பது தொடர்பான ஆதாரங்கள் முதல்ல மறுத்த தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு ஒப்புக்கொண்டு ஒரு சிலரை பேருக்கு கைதும் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மாட்டார்கள் என்றால் வேறு என்ன பேசுவார்கள் என்ற கேள்வி இப்ப மக்களுக்கு எழுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுவும் நிச்சயமாக நீட் என்பது ஏதோ நமக்கு 10 அதாவது நீட்டுடைய முடிவு வெளியான அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கணமே ரொம்ப கேள்விக்குரிய கணம். ஒரு ஒரு உலகத்தின் மிகப்பெரும் ஜனநாயகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகிற நாளில் ஒரு ஒட்டுமொத்த தேசமும் ஒரு பொது தேர்தலின் முடிவுகளை யார் இந்த நாட்டை அடுத்த 5 ஆண்டுகள் ஆளப்போகிறார்கள் என்கிற ஒரு ஒரு திசையில் நாம் அதை அந்த முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது அந்த முடிவுகளுக்கு ஊடாக
நீட் தேர்வினுடைய முடிவுகளை வெளியிடுவதை போல் ஒரு கயமைத்தனம் வேறு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு அந்த முடிவுகள் வெளியானது, அந்த முடிவுகளை போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஆக போற மாணவர்கள் இன்னும் அவங்க டாக்டரே ஆகல, ஆனால் நீட் முடிவுகளை அவர்கள் போஸ்ட்மார்டம் செய்து அக்குவே ராணிவேராக பிரித்தார்கள். இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி என்பதை அவர்கள் உரக்க இந்த முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்னை போன்றவர்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த நீட் முடிவுகளோடு நான் நேரடியாக தொடர்பில் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்களான மருத்துவர்கள் பலர் நீட் தேர்வை தொடர்ச்சியாக எழுதி வருகிறார்கள், பிஜி தேர்வுகளை எழுதி வருகிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த ஒவ்வொரு முறை முடிவுகள் வரும்பொழுதும் அல்லது அவர்கள் அந்த பரீட்சையை அட்டன் செய்துவிட்டு வருகிற போது வந்து ஒரு ஸ்கோர் கார்டு போட்டு பார்ப்பாங்க அவங்க ஸ்கோர் என்னன்னு. ஆனால் பெரும்வாரியாக அவர்கள் எதிர்பார்த்த ஸ்கோர்ல இருந்து 100 மார்க் 150 மார்க் வித்தியாசங்கள் எல்லாம் வந்தது உண்டு. 700 250. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல சார், நாங்க 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணணும், ரொம்ப கான்பிடண்டா ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம், நல்ல க்வெஸ்டின், எங்க ஸ்கோர் ஆனா எப்படியும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, எப்பயும் நாங்க போயிட்டு வந்து ஒரு கணக்கு போடுவோம், அதுல இருந்து 2 மார்க் 4 மார்க் முன்ன பின்ன போகும், ஆனால் ரொம்ப கச்சிதமா, ஏன்னா எங்களுக்கு அந்த முடிவுகள் தெரியும், அந்த முடிவுகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் போவோம். ஆனால் இந்த நீட் என்கிற ஒன்று வந்த பிறகு இந்த ஸ்கோரில் ஒரு குளறுபடி நடக்கிறது என்பதை 5 ஆண்டுகளாக நான் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக இவ்வளவு குறைவான மார்க்கை நாங்க வாங்க மாட்டோம் சார், இதுல ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு. அதே வேளையில் இவர்களை விட மிக குறைந்த மார்க்கை வாங்கின இவர்களோட ரேங்கிங்ல இன்னும் பின்தங்கி இருக்கிறப்ப என்னுடைய நண்பர்களா இருப்பவர்கள் ஒரு 4000 3000 ரேங்கிங்ல இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, சார், 11000 இருக்கவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, 36000 இருக்கவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, என்ஆர்ஐ கோட்டான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த நீட் வந்த பிறகு மருத்துவ நடைமுறைகள் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு இடியாப்ப சிக்கலாக மாறிவிட்டது. இதில் பணம் வைத்திருப்பவன் எல்லோருக்கும் சீட் உறுதியாகிவிட்டது. அதே வேளையில் இந்த சீட்டுகளை அலாட் செய்வதில் மார்க் மட்டுமில்லை, இடஒதுக்கீடும் அவங்க முடிச்சிட்டாங்க கதையை. ஆனால் நீட்டை பொறுத்தவரை இடஒதுக்கீடு என்பது மொத்தமே 0.25% கூட, அதுல 0.25 தான் வேறுபாடு. ஆனால் அந்த வேறுபாடையெல்லாம் தகர்த்து விட்டு ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழகத்தை போன்ற அல்லது மகாராஷ்டிராவை போன்ற பெரும் பகுதியாக அதிக எண்ணிக்கையில் மருத்துவ கல்லூரிகளை வைத்திருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய ஒட்டுமொத்த இருக்கைகளையும் கவலைகரம் செய்வது என்று முடிவு செய்து விட்டார்கள். இந்த 1 ஆண்டு இல்லை, கடந்த 10 ஆண்டுகள் நம்ம அனிதா இறந்ததிலிருந்து நம்ம கணக்கெடுக்கணும். இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்து துல்லியமாக இதில் ஜாதி வாரியாக இவர்கள் எப்படி இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் தொடங்கி இவர்கள் மார்க் அலாட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விதங்கள் வரை ஒரு ஒரு நியாயமான விசாரணை இந்த தேசத்தில் நடைபெற்றால், அப்படி ஒரு நியாயமான அப்படின்றத அடிக்கோடிட்டு சொல்கிறேன், அப்படி ஒண்ணு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கானே தெரியல, அப்படி ஒரு இடத்தை நோக்கி இந்த தேசம் நகர்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த மாணவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக சொல்லி வருகிறது எங்க எனக்கு உறுதிப்படுகிறது என்றால், நீட் போன்ற ஒரு தேர்வில் 1500 பேருக்கு இவங்க கிரேஸ் மார்க்குகள் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இதை விட ஒரு 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 அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒரு மருத்துவ இவ்வளவு காலம் என்ன மெரிட் பேசினாங்க, இப்ப ஒரு 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டோம்ன்றாங்க. அதே வேளையில் என்னிடம் இந்த நீட் விடைத்தாள்களை வினாத்தாள்களை அவங்க வந்து விற்பனை செஞ்சாங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப்னுடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் பல என்னிடம் வந்திருக்கு, நான் உங்களிடம் அதை பகிர தயாராக இருக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அது சொல்லுது எப்படி எப்ப இந்த வினாத்தாள் வரும், எவ்வளவு நேரம் அது லைவ்ல இருக்கும், எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க அதை தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும், எத்தனை மணி, நள்ளிரவு 1 மணிக்கு அது வருமா, மிட்நைட் 1 மணிக்கு தான் அது வருமா, அந்த 1 மணிக்கு நீங்க எப்படி ஒரு ஸ்டாண்டப் போட்டு நீங்க அந்த போனை வைக்கணும். அப்புறம் அவங்க அதுல வந்து ஆடி தள்ளுபடியை போற ஒரு விளம்பரம் போடுறாங்க, 10 ஆண்டுகளில் எப்பொழுதும் இல்லாத அளவு இந்த முறை நாங்கள் 100% கேள்விகளை கொடுக்க போகிறோம், 100% பதில்கள் அதை பின்தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு பெரிய ஜவுளி கடை விளம்பரத்தை போல அவர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த வடிவமைப்பு வந்த அந்த குழுவினுடைய ஸ்கிரீன்ஷாட்டுகள் நண்பர்கள் வேதனையோடு அனுப்புனாங்க. அதை பார்க்கும் போது எப்படி இங்கே 1000கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து, இந்த தேசத்தின் எதிர்காலத்தை அடமானம் வைத்து இவர்கள் பேசுகிற மெரிட் என்கிற பாணியிலே பேசினால் 36000 46000 ரேங்கிங் இருப்பவனெல்லாம் முன்னுக்கு வந்து இவர்கள் எதையெல்லாம் நம்மிடம் வாதமாக வைத்தார்களோ அதையெல்லாம்
நாம் இப்பொழுது இவர்கள் வசம் வாதமாக வைக்க வேண்டிய ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு இந்த நாட்டின் எதிர்காலத்தையும் இந்த நாட்டின் மருத்துவத்துறையின் எதிர்காலத்தையும் இந்த நாட்டின் மருத்துவர்களின் எதிர்காலத்தையும் அது இதன் வழியே நாட்டு மக்களின் எதிர்காலத்தையும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு கேள்விக்குள்ளாக்கி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, அதாவது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி தான் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார். இவர்களுடைய பதில் என்னன்னா, இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை, நீங்க சொல்றீங்களே ஒரு நியாயமான விசாரணைன்னு அடிப்படையாக ஒரு விவாதத்தை கூட அவர்கள் நடத்த தயாராக இல்லை என்பதை தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நாட்டை உலுக்கி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை பற்றியும் நம்ம பேசியாக வேண்டி இருக்கிறது. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டெல்லியில் விமான நிலைய மேற்கூரை வந்து இடிந்து விழுந்து அந்த காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கவே நமக்கு அச்சமாக இருக்கிறது. அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்றவர், நீங்க பயணத்திலேயே இருப்பவர், இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்க. கூடவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது, இது யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சொல்லுங்களேன். இல்ல, நிச்சயமாக எனக்கு இந்த மேற்கூரை விழுந்தவுடன் நாம் தொடர்ந்து பாஜகவின் ஆட்சியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதையெல்லாம் பின்னால நம்ம பேசலாம். எனக்கு முன்னால எடுத்த உடனே தோணக்கூடிய விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த புதிய விமான நிலையங்கள் T1 T4 கட்டப்பட்ட காலத்தில் அதில் சில கண்ணாடி செல்லுகள் விழும், அந்த கூறு மேற்கூரையிலிருந்து சின்ன சின்னது, நான் சொல்றது ஒரு 3 அடிக்கு 3 அடி அப்படின்ற மாதிரியான கண்ணாடி செல்கள் தெரித்து விழுந்திருக்கிறது. அது வந்து விசாரித்த பொழுது அது வந்து டெக்னாலஜி புதுசு அது. அப்புறம் இன்னொன்னு, அந்த கிளாஸ் அந்த கண்ணாடி என்பது வெப்பமடைகிற போது விரிவடைகிற போது அது அந்த கேசிங்கை தாண்டி வருது. இது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு ரொம்ப புதிய விஷயம், இதை நாங்கள் இன்னும் முழுக்க கை கொள்ளவில்லை, மாத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அது ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியாக அதை நம்மால் புரிந்து கொள்ள போகிறது. ஆனால் அந்த கண்ணாடி சில்கள் ஒவ்வொன்றும் விழும்போது இந்த சமூகத்தில் யாரெல்லாம் உச்சு கொட்டினார்கள், அது எப்படியெல்லாம் தலைப்பு செய்தியாக மாறியது, அது எப்படியெல்லாம் தொலைக்காட்சி செய்தியாக மாறியது, அது எத்தனை நாட்கள் அந்த செய்தி பத்திரிகைகளில் இடம்பெற்றது என்பதற்கும், இவர்களின் ஆட்சியில் எப்படி பெரிய பெரிய விஷயங்கள் பத்திரிகைகளிலேயே இடம்பெறாமல் மறைக்கப்படுகிறது. விவாதம் இல்லை, பத்திரிகையில் கூட ஒரு பத்திரிகையாளருக்கு அதை செய்தியாக வெளியிடுகிற உரிமை இல்லை, அல்லது ஒரு நாளைக்கு வரும் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரும், அதற்கப்புறம் அது ஊடகங்களிலிருந்து மறைந்து காணாமல் போகும். அப்ப அப்படி இன்றைக்கு டெல்லி T1 அந்த விபத் என்பதை நான் அந்த காட்சிகளை NDTV மற்ற தொலைக்காட்சிகளிலும் பார்த்தேன். நிறைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுகள் அல்லது அந்த பேசஞ்சர்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த விமான நிலையத்தில் அந்நேரம் இருந்த பேசஞ்சர்ஸ் ஆயிரக்கணக்கானவர்கள் அதை உடனடியாக காணொளியாக பிடித்து தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டதின் வழியாகத்தான் அது அத்தனை விஷுவல்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அத்தனை மீடியா கேமராக்கள் எல்லாம் அங்க போகல. அப்ப அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப, அந்த கார் எல்லாம் எனக்கு என்னமோ அதுல 3 பேர் மரணம் என்பதை தாண்டி இன்னும் நிறைய பேர் காயம்பட்டிருக்க கூடும் என்று எனக்கு படுகிறது. எய்ம்ஸில் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த விபத்து என்பது மிகப்பெரிய விபத்து. இன்னைக்கு இந்தியாவில் 2 விபத்து, நேற்று வந்து ஜபல்பூர்ல நடந்திருக்கு, நேற்று ஜபல்பூரில் நடந்த விபத்து ஏறக்குறைய மறைக்கப்பட்டு விட்டது, ஆனால் இன்னைக்கு இது டெல்லி என்பதால் இந்த செய்தி நம்மை வந்தடைந்திருக்கிறது. அப்ப ஜபல்பூரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டும் மார்ச் 10 திறக்கப்பட்டது, இது வந்து அதுக்கு அடுத்து. அப்ப இப்பயும் இவர்கள் இதை நியாயமாக எதிர்கொள்ள தயாராக இல்லை, மாறாக இதற்கு 2008 ஜபல்பூரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அந்த விரிவாக்கம் வந்து இப்போதான் அது மார்ச் 10 திறக்கப்பட்டது. அந்த ஏர்போர்ட் அவசரமாக தேர்தலுக்காக தொடங்கப்பட்டது, அது தெரிஞ்சுக்கங்க, அண்டர்லைன். அது ஜபல்பூர் ஏர்போர்ட் மார்ச் 10 தேர்தலுக்காக வேக வேகமாக அதை திறந்தார்கள். அப்ப இவர்கள் வேக வேகமாக தேர்தலுக்காக செய்த எல்லா வேலையும் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது. இது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் டெல்லி விஷயம் மட்டுமில்லை, டெல்லி ஜபர்பூர், நீங்கள் மும்பையில் இவர்கள் அவசரமாக கட்டித்திறந்த அட்டல் சேது பாலத்தில் விழுந்த விரிசல்கள், ராம் மந்திர வேக வேகமா திறந்தாங்க, இன்னைக்கு அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலினுடைய கூரையிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, அந்த கோவிலும் கோவிலை சுற்றிய ஒட்டுமொத்த பகுதிகளும் இன்னைக்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு 8,500-10,000 கோடியை போட்டு கட்டி மழைநீர் வடிகாலை கூட அவர்கள் அங்க கட்டவில்லை. அது ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமில்லை, டெல்லியில் இவங்க ரொம்ப பிரஸ்டீஜியஸாக சொன்ன பிரகதி மைதானுடைய அந்த டனலும் முழுக்க தண்ணீருக்குள் தான் இருக்கிறது. அதே போல் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கர்த்தவ்ய பாத் அந்த டனலும் முழுக்க முழுக்க ஃப்ளட்டிங்ல தான் இருக்கு. அதே போல் இவர்கள் இந்த கடந்த ஒரு வாரத்தில் பாத்தீங்கன்னா 3 மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்கள் ரைசியிலும் கத்தாவிலும் தோடாவிலும் நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் தவிர ஏறக்குறைய வாரம் 1 முறை ஒரு ரயில் விபத்து என்று நம்ம கேலண்டர் போடலாம்.
54 விபத்துகளை 54 வாரங்கள் என்று போட்டுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ரயில் விபத்துகள் என்பது சர்வ சாதாரணமாக மாறி இருக்கிறது. அப்புறம் இப்ப நடக்கக்கூடிய ரயில்வே விபத்துகள் எல்லாம் சாதாரண விபத்துகள் அல்ல, மிகப்பெரிய அளவிலான விபத்துகள். ஏனென்றால் ரயில்வே துறையில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, 10 ஆண்டுகளாக அவை நிரப்பப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக சேஃப்டி சிக்னலிங் துறைகள்ல மிகப்பெரிய ஆட்களினுடைய பற்றாக்குறை இருக்கிறது. வேறு எங்க நீங்க ஆட்கள் போடாட்டியும் இன்றைக்கு இந்த ரயிலிலே லட்சக்கணக்கான மக்கள், உலகத்தில் எங்கும் இல்லாத அளவு ஒரு மக்கள் கூட்டம் இந்தியன் ரயில்வேஸை நம்பி, நானெல்லாம் இங்கிருந்து சென்னைக்கு வருகிறேன், கடந்த 15 நாட்களாக நான் ரயிலேயே இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றி இருக்கிறேன். அப்ப இதில் நாம் இவ்வளவு பணம் கொடுத்து டிராவல் பண்றோம், நாம் நிம்மதியாக உறங்கி அந்த அடுத்த ஊருக்கு போய் சேர வேண்டாமா? அப்ப அப்படி போய் சேர முடியாத அளவு தொடர் விபத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நாம் சமீபத்தில் பார்த்தோம், எப்படி ஒரு ரயில் விபத்தில் அங்கே இருந்த அடிபட்டவர்களை எல்லாம் பிணங்களை போல் எப்படி ஒரு டிராக்டர்ல அள்ளி போட்டு இவங்க கொண்டு போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்ப எப்படி இந்த ரயில்வே துறை என்பது லாபத்தை கொட்டும் துறையாக, இவர்கள் எப்படி மதுரையில 400 கோடி, எக்மோர்ல 800 கோடி, திரும்புற பக்கமெல்லாம் 1000 கோடிகளை செலவழித்து இவர்கள் வந்து அந்த விமான அந்த ரயில் நிலையங்களை எல்லாம் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு என்ன சொல்றது, கமிஷன் ஆட்சியாக இருக்கிறது. இவர்களின் ஆட்சி கமிஷன் ஆட்சி என்பதை நமக்கு தேர்தல் பத்திரங்கள் அம்பலப்படுத்தி காட்டியது. எப்படி ஒவ்வொரு கான்ட்ராக்டரிடமும் இவர்கள் பணத்தை மூட்டை மூட்டையாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பத்திரங்கள் நமக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. அப்ப நீங்கள் ஒருபுறம் கமிஷனை பெற்றுக்கொண்டு, ஒருபுறம் அந்த கான்ட்ராக்டர்களை அவசர அவசரமாக வேலை வாங்குவதன் மூலமாக எப்படி இன்றைக்கு நீங்கள் சாதனையாக சொன்ன ஏராளமான திட்டங்கள் எப்படி பல்லிழித்து நிற்கிறது, அல்லது ஜனங்களின் பாதுகாப்புக்கு ஜனங்கள் இதிலெல்லாம் நம்பி பயணிக்க முடியுமா என்கிற அளவு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அப்ப ஒரு சின்ன குறுக்கீடு, இதுல நீங்க இந்த ரயில் பயணங்கள் பற்றி சொன்னீங்க இல்லையா, சென்ற வாரம் வந்து கேரளாவில மிடில் பர்த் அப்படியே உடஞ்சு விழுந்து கீழே இருக்கவர் இறந்து போயிட்டாரு. மனைவி அப்படியே வந்து அந்த மிடில் பர்த்ல இருந்தவங்க பர்த்தோட வந்து உடைச்சிட்டு வந்து விழுந்திருக்காங்க. இப்படிதான் இருக்கு நிலைமை. இந்த டெல்லி ஏர்போர்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இது வந்து 2008-2009 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்து நடந்த நடந்த கட்டுமானம் இது. அதனால அந்த விபத்தை பற்றி அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு புறம் மோடி பக்தர்கள் இறங்கி இருக்காங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பனோட்டி, அதாவது மோடி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அப்படின்னு அடுக்குறாங்க. நீங்க சொன்ன ஜபல்பூர் விபத்துல இருந்து ராம் மந்திர், இன்னும் அங்க அயோத்தி ரயில்வே நிலையத்துல அந்த சுவர் இடிந்து விழுந்தது இப்படின்னு பல விஷயங்களை அடுக்குறாங்க. நம்ம இதை எப்படி பாக்குறது, அதாவது அடுத்தடுத்து விபத்துகள் நம்ம செல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இதற்கு யார் பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக 10 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சியை நடத்த தகுதியற்றவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வந்திருக்கிறார்கள் பல்வேறு செயல்களில். அது பொருளாதாரம் தொடங்கி ஒரு ரயில் விபத்து வரை, பெட்ரோல் விலையிலிருந்து எந்த துறையை வேண்டுமானாலும் நாம் எடுத்து அதை விளக்கி பேசலாம். ரயில்வே துறையை பொறுத்தவரை ரயில்வே துறை வந்து ஒரு தங்கம் முட்டை போடுகிற வார்த்தை போன்றது. அவ்வளவு பெரிய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு துறை. அதே வேளையில் அது அந்த பணம் என்பது பொதுமக்களின் பணம், அவர்கள் தங்கள் அவர்கள் ஒரு தரமான சேவைக்காக கொடுக்கிற பணம். அப்போ அந்த ரயில்வே பர்த்தில் வந்து ஒரு கோச் வந்து அருந்து விழுந்து ஒரு கணவர் அங்கே தவறி போகிறார் என்றால், இந்த அப்போ ரெண்டு ரயில்வேயாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எல்லோருக்கும் படங்காட்டுவதற்கான ஒரு ஒரு வந்தே பாரத், அந்த வந்தே பாரத்தை நாம் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறோம், அப்படியான புல்லட் ட்ரெயின் வந்தே பாரத்தை விடுவதற்கான தண்டவாளம் இங்கே இல்லை. இந்த தண்டவாளங்கள் என்கிற அடிப்படை கட்டமைப்பை சரி செய்தால்தான் இதன் மீது நீங்கள் அதிவேக ரயில்களை ஓட்ட முடியும் என்று நாம் சொல்கிற போது, தேர்தலுக்காக இவர்கள் வெள்ளை வெள்ளையாக ரயில்களை விட்டு, அதே வேளையில் இந்த ரயில்கள் அந்த தக்க நேரத்தில் போய் சேரவில்லை, அல்லது மதுரையிலிருந்து போகக்கூடிய ரயில் என்பது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய வைகை பாண்டியன் ரயில்கள் அளவில் தான் போகிறது என்பதை அவர்கள் அறிந்தவுடன், இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய ரயில்களின் வேகத்தை குறைத்து இந்த ரயில் முந்தி போகிறது என்று காட்டினாங்க. எப்படி ஒரு ஒரு கோட்டை அழிக்காமல் தொடாமல் சின்ன கோடாக்குறது, அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுவது, அதை போல செய்தார்கள். இன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்பு தொடர் ரயில் விபத்துகள் நிகழ்ந்ததன் பயனாக என்ன நடந்திருக்குன்னா, வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம சொல்றோம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைகளை சரி செய்யாமல் நேரடியாக நீங்கள் நாங்கள் சீனாவா மாறுறோம் ஜப்பானா மாறுறோம்னு நடக்காது, போட்டோஷாப்ல தான் நடக்கும். எப்படி குஜராத் மாநிலத்தை இவர்கள் போட்டோஷாப் செய்து சீன நகரங்களின் படங்களை காட்டி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றினார்களோ, அதை போலத்தான்
நம்ம இங்கிருந்து சென்னைக்கு அத்தனை அதிவேகத்தில் ரயிலை விட வேண்டும் என்றால் அது மண்ணின் மீது ஜல்லி மீது ஓட இயலாது. அதுக்கு சிமெண்டடான ஒட்டு மொத்தமாக ஒரு சிமெண்டட் ட்ராக் வேணும். அப்போதான் ரயில் அவ்வளோ வேகமாக ஓட முடியும். அப்போ இவை எதையும் செய்யாமல் இவர்கள் ஒரு பக்கம் நமக்கு நாங்கள் இந்த ரயில்வே கட்டமைப்பை மாற்றிவிட்டோம் என்று இவர்கள் ஒரு 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 நவீன ரயிலை காட்ட முனைகிற அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்கள் பயணிக்கக்கூடிய ரயில்கள் எல்லாம் உத்தரவாதமின்றி கலண்டு துண்டு துண்டாக கிடக்கு. அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்ஸை யாரும் பயன்படுத்த முடியாது. அதே போல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கோச்சஸில் பயணிக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை 4 ஆகியிருக்கிறது. ஒரு கோச்சில் ஒரு 100 150 பேர் ஏறலாம்னா அதில் 400 பேர் போயிட்டு இருக்காங்க. டாய்லெட்டோட கதவுகளையெல்லாம் உடைத்து ஜன்னல்கள்லாம் ஆள் உட்காந்து போகிறாங்க. முன்பு இது போன்ற காட்சிகளை நாம் பின்தங்கிய தேசங்களில் பார்ப்போம். ரொம்ப ஒரு 10 முந்தி என்றால் பங்களாதேஷில் பார்ப்போம், பல இடங்களில் பார்ப்போம். அந்த காட்சிகள் இன்றைக்கு இந்தியாவில் அரங்கேறி நடைபெற்று கொண்டிருக்கிறதை சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை பல்வேறு செய்தி சேனல்கள் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டுகள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு ஒரு சரியான திசையில் படிப்படியாக இந்த நாட்டை நகர்த்த வழி இல்லாமல் வெறுமனே ஸ்கோர் பண்ணுறதுக்காக அல்லது ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸுக்காக நாங்களும் இதையெல்லாம் செய்து விட்டோம் என்று காட்டுவதற்காக இவர்கள் இந்த நாட்டின் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை ரயிலில் பயணிக்கிறவங்களுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்தார்கள். இன்றைக்கு விமானங்களில் பயணிக்கக்கூடியவர்களின் வாழ்க்கையை அடமானம் வைத்திருக்கிறார்கள். முத்துகிருஷ்ணன் சார், இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இப்படி நிறைய விபத்துகள் தொடர்கதையாக பதில் சொல்ல வேண்டும், அமைச்சர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இங்கே ஒரு காலம் இருந்தது, ஒரு ரயில் விபத்து நிகழ்ந்தால் அதற்கு ஒரு ரயில்வே அமைச்சர் பதில் சொல்ல முனைவார், அப்படி பதில் சொல்ல முடியாவிட்டால் ராஜினாமா செய்து விட்டு போவார். இந்தியாவினுடைய எத்தனையோ அமைச்சர்கள் தங்கள் துறைகளில் நிகழ்ந்த கோளாறுகளால் அல்லது தவறுகளால் பதவிகளை இழந்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி உள்ளிட்டு, லல்லு உள்ளிட்டு, நிதிஷ் உள்ளிட்டு நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் யாரெல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் கடந்த 10 ஒரு ஆட்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். அங்கே எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எவரும் எதற்கும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை, எவர் மீதும் எந்த விசாரணை கமிஷனும் நடைபெறாது, ஒட்டு மொத்தமாக ஜனங்களுக்கு பதில் சொல்ல தேவையே இல்லை என்கிற ஒரு அரசு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. விசாரணை கமிஷன் இல்லை, எந்த விசாரணையும் இல்லை, ஊடகங்கள் செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிடாது, ஊடகங்கள் அவர்களை கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் ஆன்டி இந்தியன், கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் சதிகாரர்கள், கேள்வி கேட்பவர்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுகிறவர்கள் என்று இப்படி கேள்வி கேட்பவர்களின் மீதும் சேற்றை அடித்து தாரை அவர்களின் முகத்தில் பூசிவிட்டு இன்னொரு புறம் இவர்கள் இந்த மக்களை ஒரு மிக ஆபத்தான பயணத்திற்கு அல்லது மக்களின் வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை, பயணங்களை அனைத்தையும் இவர்கள் அழித்து விட்டார்கள் அல்லது இந்த நாட்டின் எதிர்காலத்தை சீரழித்து விட்டார்கள் என்றே நான் சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். நிச்சயமா, அதாவது எந்த திறப்பு விழாவாக இருந்தாலும் பிரதமர் மோடி நேரடியாக சென்று அந்த பெருமையை தேடிக் கொள்கிறார். அதே சமயம் விபத்து நேரிடும் போது பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் போவார்கள், அது பற்றிய ஒரு விளக்கமோ நீங்கள் சொல்வது போல விசாரணையோ பெரிதாக நடைபெறுவதில்லை. இதையெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். 5 நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான கேள்விகளை எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்ப போகிறார்கள், கடைசி வரை இது போன்ற விவாதத்தை தவிர்க்க முடியாது என்பது நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நிச்சயமாக நன்றி.